வணக்கம், நான் சத்யசீலன் என்டர்னருள் வண்ணன். எனது தொழில் மென்பொருள் தயாரிப்பு. அத்தோடு கூட பத்திரிகைகளுக்கு ஆய்வு கட்டுரைகள் எழுதி வருகின்றேன். விஞ்ஞான ரீதியான அல்லது தகவல் தொழில்நுட்பம் ரீதியான ஆய்வு கட்டுரைகளே அதில் பிரதானமானவை. அத்தோடு கூட கவிதைகளும் எழுதி வருகின்றேன். இப்போது கவிதைக்குள் நுழையலாம். அதற்கு முன்னர், கிட்டத்தட்ட 80% திரைப்படங்கள் அல்லது 75% திரைப்படங்கள் காதலை மையப்படுத்தியதாகவே தென்னிந்திய தொலைக்காட்சிகளில் வெளியாகின்றது. இங்கே காதலை பற்றி பல விதமான கருத்துக்கள் நிலவி வருகின்றது. ஒருவர் ஒரு சிறுவயதிலே அல்லது மிகவும் இளமை காலத்திலே காதல் கொள்கின்றார் என்றால் அவர் தவறானவர், அல்லது அவரை பற்றி தவறான கண்ணோட்டங்களே உண்மையில் பொதுமக்களால் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அவர் தாயுடைய அன்பு அல்லது தந்தையுடைய அன்பு அல்லது குடும்பத்தாருடைய அன்பு கிடைக்காமல் இருக்கலாம். அதனால் அவர் ஒரு அன்பு துணைவரை, அதாவது அன்பு கிடைக்கக்கூடிய வழியை தேடியிருக்கலாம். அல்லது அவருடைய மனதிலே ஆழ்ந்த மனக்காயங்கள் இருக்கலாம். அவருடைய வாழ்விலே மிக சோகங்கள் நிகழ்ந்திருக்கலாம். சோகம் அவருடைய வாழ்வில் பல வருடங்களாக தொடர்ந்திருக்கலாம். அதை அவர் மாற்றுவதற்கு காதலில் படியேறியிருக்கலாம், அல்லது காதல் முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கலாம். எனவே நாங்கள் ஒருவர் காதல் கொள்கின்றார் என்றால் அவரை தவறான மனிதர் என்று பார்ப்பதற்கு விளையக்கூடாது என்பது எனது கருத்து. இப்போது கவிதைக்கு நுழைகின்றேன். என் சத்தம் அடங்கிட்டு எல்லாம் சரி என்னும் நிலையில் புத்தம் புது காதல் ஒன்று புதிதாய் பூத்து நின்றது. சித்தமோ இது சீரழிவோ, சத்தம் இல்லாமல் கொல்லுமோர் சதியோ, வித்தையோ இது வில்லங்கமோ, விதைத்தவன் தீயவனோ. வில்லாய் வளைந்திட்டேன், வித்தனம் அடைந்திட்டேன், வெறும் காதல் அல்ல ஒரு காவியம் தோன்றுதற்கே. தாயினால் தழும்பு, தனித்திருந்த தழும்பு, ஊர் வாயினால் தழும்பு, என் உள்ளமெங்குமே தழும்பு. சிங்கள நோயினால் தழும்பு, அவர் சீண்டி சிதைத்த என் வாழ்வின் தழும்பு. சித்திரவதை தழும்பு, நான் உண்மையில் செத்தவன், உடலை பார் எங்குமே தழும்பு. மங்கள நிகழ்வு இல்லா என் மனம் கண்ட வாழ்வு தழும்பு, மங்கையாரும் இல்லா என் மாலையும் காலையும் தரும் தினம் தழும்பு. இடையை பார்த்து ஒரு சிலரும், நடையை பார்த்து ஒரு சிலரும், இடையில் பார்த்து ஒரு சிலரும், அவள் ஒப்பனை பார்த்து ஒரு சிலரும், நிறத்தை பார்த்து நின்றவரும், அவள் புறத்தை பார்க்க சென்றவரும், இளமை பார்த்து நின்றவரும், இவள் இளகிய மனதை வென்று தின்றவரும், அவள் அகத்தை யார் பார்த்தார், அவள் அழுகையை யார் பார்த்தார், அவள் தொழுகையை யார் பார்த்தார், அவள் தோல்வியை தமதென்று யார் ஏற்றார். காதல் என்று சொல்லிவிட்டு கனகிடத்தை சந்திச்சு இரு உடல்கள் கலத்ததில்லை இந்த காதல், மாறாய் இரு உயிர்கள் நெய்தல் இந்த காதல். நித்தியமா நம் காதல் நிலைக்க வேண்டும் என்று சொல்லி இல்ல, சத்தியமா சகியுண்ண மகிழ்விக்க நான் எண்ணி, நித்திய கல்யாணிப்பூ அரகுறையா நித்திரையில் நான் எழுந்து, பத்திரமா பல புடுங்கி பையோட வச்சிடுவேன். பையப்பைய நடந்து நீ பையில இருந்த பூக்களை கொய்தவன் யார் என்று தெரியாம நெய்தே மாலையாக்குவ, செய்து முடிச்ச மாலைய சிலைக்கு போட்டுடுவ, பெய்து முடிக்கும் அன்புமலை என் மனசுல, பெய்து முடிக்கும் அன்புமலை. வெள்ளச்சி புன்னகைய வெந்திருந்த என் நெஞ்சு மருந்தண்டு நினைச்சு மனசார ஏற்றிடுச்சு, கள்ள சிரிப்பண்டு கனவில என் நினைக்காம வெள்ள சிரிப்பண்டு வெட்க விட்டு அணைச்சிடுச்சு. காலையில் ஆலயம் போய் கன நேரம் காத்திருப்பேன், மூளையில் வந்துடுவ நீ இல்லை உன் முதுகுக்கு பின் இருந்துடுவனா. வேலையெல்லாம் தொடங்கும் முன்ன என் வேதனையை தீர்த்திடுவ, உன் பரிவு பார்வையால் பாதி வலி, பக்கத்தில் இருப்பதால மீதி வலி. மௌனமாய் நான் இருக்க மற்ற பக்கம் நீ இருக்க, ஆண்டவரை தவிர அங்க ஆருமே இருக்க இல்லை. வேறு உலகம் அது, வெற்று காற்றில்லா தேசம் அது, பற்று பாசம் பரலோகம் பகலிலேயே நான் பார்த்துட்டேன். இன்னொரு நாள் இனிச்சிடுச்சு, அன்று இரவு கனவும் கல்யாணத்தில் முடிஞ்சிடுச்சு.
முந்தினத்தில் முழுமதி என் பக்கம் முந்தாமல் பிந்தாமல் நடந்துச்சு, சிந்தாமல் சிதறாமல் சிந்தனைய நான் ஒருமிச்சு, தாயை விட்டு ஓடி தனியனருகே வந்த மதிய, ஏன் ரதிய ஏன் விதிய விந்தைய பாடியபடி படர்ந்து கொண்ட அவளை நாடியபடி நடந்து சென்றேன். குரலால தாளாட்டி ஏ மதி கூடவே நடந்து வந்துச்சு, ஆனா விரலாலையும் தீண்டாம ஏ மதி என்ன விருப்பத்தோடு நடத்திடுச்சு. பெருவாரி சனம் நடக்க பெருந்துரலாய் சனம் நடக்க மருந்த போல வந்தவளை என் மனசு ஏற்று அணைச்சிடுச்சு. தாரியா இருதயத்தை என்று தனியே அவள் போக கேட்டேன், போரியா அங்கால என்று பொறிஞ்சு தள்ளி போயிட்டாள். எரிஞ்சது இதயம் சொரிஞ்சது கண்ணீர், வலியில வந்த என்ன பலியல்ல எடுத்துட்டாள். புரிய இல்லை எனக்கு அப்ப, புதிராவே இருந்துச்சு, தெரிய இல்லை காரணங்கள், தேற்றிக்கொண்ட மனசை அவள் கிடப்பாள் என்று. பின்னேறோம் அது அன்று பின்னேறோம், பின்னால திரும்ப அவள் இருக்கிறாள். பின்ன ஏன் வந்திருக்கிற என்ன பிச்சது போதாதா? என்னையே பார்த்த ஏனிப்ப எரிகிற, முன்ன இருந்தபடி என் மனசு முனகியது அவளை பார்த்து. ஆனா அவ வெள்ள இருதயத்தை கோயில் வெளிச்சத்தில் பார்த்தேன், அவ குழந்த போல் இருதயத்தை கொஞ்சம் குற்ற உணர்வோட பார்த்தேன். இதில் ஆரம்பத்தில் அதாவது என் சத்தம் அடங்குமுன்னு நான் சொல்கிறது எல்லாம் இறுதியாகி கொண்டு போயிட்டு என் சொல்லிக்க இந்த காதல் தொடங்குது என் சொல்லி முதல் பாகம். மக்கள் பார்வை, காதலை பற்றி மக்கள் பார்வை என்றதை முதல் சொல்லியிருந்தேன். இது ஒரு பெண்ணை பற்றி மக்கள், ஒரு பெண்ணை அவர்கள் ஒரு உணர்வு கொண்ட ஜீவனாக பார்ப்பது கிடையாது. அவருக்கு தனித்து உணர்வு இருக்குது, அவருடைய வேதனை இருக்குது, அதுகளை யாரும் பார்ப்பது கிடையாது. அவர்கள் எப்படி பார்க்கிறார்களை பற்றி இப்படி போகுது, இடையே பார்த்து ஒரு சிலருமான்னு சொல்கிற அந்த பகுதி போகுது. அடுத்த பகுதி பூமாலையை பெற்றது, காதல்ன்றது இரு உடல்கள் சங்கமித்து வாரது தான் என்று இல்லை, இரு மனங்கள் சங்கமித்து வாரது என்கின்ற கருத்தை மையப்படுத்தி பொருத்தமான ஒரு சம்பவத்தை அதில் கவிதையாக மாற்றப்பட்டிருக்கு. நித்தியமான காதல் நிலைக்க வேண்டும் என்று சொல்லி சத்தியமா சகியுன்ன என்ன சொல்ற இல்லை இல்லை சத்தியமா சகியுன்ன மகிழ்விக்கத்தான் எப்படி செய்தேன்னு சொல்லி இது போகுது. அடுத்தது மற்றது தேவாலய பகுதி, வெள்ளச்சி புன்னையை வெந்திருந்த என்னெஞ்சு என்று சொல்லி கொஞ்சம் சுவையான பகுதியாக இருக்குது. மௌனமாய் நான் இருக்க மற்ற பக்கம் நீ இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதி போகுது. அடுத்தது காதலை சொல்லுதல், அது தெளிவாகவே விளங்குது. இதில் மனத்தை பாருங்கன்னு சொல்கிறதான் செய்தி. நன்றி.